காளான்மை இல்லாதான் வேளாண்மை, பேடிகை வாளாண்மை போல கெடுங்கிறார் வள்ளுவ பெருந்தகை. அதாவது முயற்சி இல்லாதவன் ஆசைப்படுறது, தான் நினைத்த காரியத்தில் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறது, பிறருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறது, அதாவது என்னுடைய தாய் தகப்பனை நான் நல்லா வச்சுக்கணும், நான் வருங்காலத்தில் எல்லாராலையும் மதிக்கப்படணும், நான் பெரிய ஆளாக வரணும், நான் நிறைய பேருக்கு நல்லது செய்யணும், நான் நல்லவன் அப்படின்னு நினைக்கிறவன் வெறும் மனசில் ஊக்கம் மட்டும் இருந்தால் போதுமா? அந்த ஊக்கத்தை முயற்சியாக்க வேண்டாமா? அந்த முயற்சியை உழைப்பாக மாற வேண்டாமா? அந்த உழைப்பு திட்டமிட்ட உழைப்பாக மாற வேண்டாமா? அதன் மூலமாக வெற்றி அடைந்து அந்த வெற்றியை கொண்டு நாம் நினைத்த காரியத்தை சாதிக்க வேண்டாமா? நாலு பேருக்கு உதவி செய்ய வேண்டாமா? ஸோ அப்போ நிறைய பேருக்கு ஆசை இருக்குது ரெண்டு ஸ்டார் மாட்டணும்னு, ஆனால் உழைப்பு இல்லை, முயற்சி இல்லை. அப்போது ஒரு பேடி தன் கையில் வாளோடு போர்க்களம் புகுந்ததை போன்று முயற்சி இல்லாதவன் ஆசைப்படுவது என்கிறார் வள்ளுவர். தாளாண்மை இல்லாதான் வேளாண்மைனா முயற்சி இல்லாதவன் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பது ஒரு கோளை ஒரு கையில் வாளோடு போர்க்களம் புகுந்ததை போன்றது. தன் கையில் வாளோட போர்க்களம் புகும்போது என்ன ஆகும்? தன்னையும் காப்பாற்ற மாட்டான், தன்னை நம்பியிருக்கவங்களையும் காப்பாற்ற மாட்டான் ஒரு கோளை. அதுபோல தான் முயற்சி இல்லாதவன் செய்யக்கூடிய கற்பனையும், நானும் சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும், நானும் பெரிய ஆளாகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் உழைப்பை கொடுக்கணும் இல்லையா? த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அப்படிங்கிறது தினமும் நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறதுல தான் ஒளிஞ்சிருக்கு. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதில் தான் உங்களுடைய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் இருக்குது. ஒன்றை ஒன்றால் கனவு காண முடியுது ஒரு விஷயத்தை அப்படின்னா அதை ஒன்றால் அடையவும் முடியும், அதற்கு தொடர் முயற்சி தேவை இல்லையா?